ரொம்ப வணக்கம் இது உங்கள் சி வி சோ சோனா எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது தான் நிறைய வியூஸே போக மாட்டேது நானும் மெயில் எழுப்பி கேட்டிருக்கேன் அவங்களும் வந்துட்டு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் ஸோ நீங்கள் கொடுக்குற தான் நம்ம சேனல் போகும் ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபைட் ஒன்று வந்து நிக்சனுக்கும் விசித்திராக்கும் இன்னொன்று வந்து நிக்சனுக்கும் அர்ச்சனா இருக்கும் அதே மாதிரி நிக்ஸன் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து விசித்ரா மாதிரி ஒரு கெட்டப் போட்டு சூப்பராக பண்ணுறாருல அப்படின்னு பேர் வாங்கினாலும் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் வெளியே வந்துடும் அதுதான் நிக்சன் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து ஐஸ் போனதுக்கு நீங்கள் தான் காரணம் அதே மாதிரி நிக்சன் தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாயா கிட்டே சொன்னாங்களே மாயா வந்து போட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல இங்கே வந்து நிக்சன் செம்ம டென்ஷன் ஆகி விசித்ரா கிட்டே வந்து தாம் தூம்னு குதிக்கிறாப்பில் நானும் ஐசுவும் பண்ணது தப்புனா ரவீனாவும் மணியும் பண்ணது தப்பு விஷ்ணுவும் பூர்ணிமாவும் பண்ணது தப்புன்றாங்க நீங்கள் வெறும் பேச்சு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா இவங்க கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம் நீங்கள் பேசுறது மட்டுமா பண்ணிங்க நீங்கள் பண்ண லீலைகளை ஒரே பார்த்து காரி துப்பிச்சு மறந்துட்டிங்களாப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே கழுவி ஊத்துறாங்க அதுக்கப்புறம் இவர் பேசுகிற இங்கிலீஷில் தான் செம டென்ஷன் ஆகிறாங்க நிறைய பேர் யூ கிவ் ரெஸ்பெக்ட் ஐ கிவ் ரெஸ்பெக்டா யோ கம்ரியா தமிழில் பேசியா என்ன தண்ணியிலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீ யாராவது இறந்துட்டு போங்க அர்ச்சனா வெளியே போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான்றாங்க இது எப்படி நடந்துச்சு அர்ச்சனா தரப்பா இருக்காங்க அப்படின்னா இல்லை அர்ச்சனாவை இவங்க வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க பேசி பேசி போது அர்ச்சனா உள்ளே வந்துடுறாங்க நான் என்ன கெட்டு போனேன் நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் உடனே நான் உங்களை பற்றி பேசலை உங்கள் நான் பேச வரல அப்படின்னா அப்போ நீங்கள் என் பேர் எடுத்துகிட்டு கூடாது அப்படின்னா இவர் நிக்சன் ஆமாம் நீங்கள் தான் வந்துட்டு ஆயிஷ் வெளியே போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னீங்களே அப்போ அது மட்டும் கரெக்டாக அப்படின்னு மாதிரி சொல்லும்போது செம மாசான ஒரு பதில் அர்ச்சனா வைக்கிறாங்க என்னன்னா நாற்பது நாள் ஆகியும் ஐசி எதுவுமே பண்ணாததுக்கு காரணம் ஃபுல்லாக நிக்சனோடு இருந்தது தான் காரணம் புரியுதா அதே மாதிரி எல்லாரும் ஒரு நாள் வெளியே போவாங்களே அப்படின் போது இவர் ஆமாம் அப்போ வெளியே போய் பார்த்துக்கோ இப்போ மூடு அப்படி இப்படி நம்ம வச்சு செஞ்சு விட்ருவாங்க இவருக்கு மூஞ்சி செத்து போச்சு இன்னும் இந்த பொண்ணு இப்படி கலாகிதம் அப்படின்ற மாதிரி அதாவது நிக்சன் வந்துட்டு இப்போ வரைக்கும் அவர் மேலே இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன தெரியுங்களா ஆல்ரெடி நெகட்டிவான ஒரு ஆள் தான் தான் செஞ்சது தப்புனே தெரியாமல் இன்னுமே இருக்கார் அதுதான் இப்போ வந்து சரியான கொடுமையாக இருக்குது பிரதீப் வெளியே போகும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீ அழிச்சுட்டேன் அப்படின்னு அப்பயாவது மண்டையில் மூளை இருந்ததுன்னா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் ஆமாம் நம்ம ஐசை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலே இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொண்ணை வெளியே விட்டுவிட்டால் மற்றவங்களை லவ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த பொண்ணை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேயும் நேற்று ஒரு சொன்னார் பாருங்கள் நம்ம விக்ரம் அக்ஷயா அக்ஷய்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அதான் அவள் என் பக்கத்தில் படுத்திருக்கா அவள் தலையை அப்படியே லைட்டாக கோதி விட்ட மாதிரி முடியுமா நான் ஊட்டிக்கே போய் அவளை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அவன் பக்கத்தில் படுக்க முடியுமா தலையை கோவி விட முடியுமா அப்படின்னு அப்போது மனுஷனுக்கு பேசணும் பார்க்கணும் அந்த இது கிடையாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க தொட்டு உறவாட வேண்டும் அவருக்கு தொட்டு உறவாட வேண்டும் இதெல்லாம் எங்கே போய் திருந்த போகுது வயசு சின்ன வயசு இங்கே வந்து ஒரு சான்ஸ் ஆக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் பெரிய ஆகிற வேலையை பார்க்காம இங்கே வந்துட்டு தடவல் குமார்ன்ற மாதிரி தடவல் நிக்சனு பேரை வாங்கி வச்சிருக்காப்புல ஒன்றும் இல்லை சரி உங்களோட கருத்து சொல்லுங்க அர்ச்சனா இந்த மாதிரி வந்துட்டு நிக்சரை வெளுத்து வாங்கின விஷயங்களை பார்த்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க நீங்க நிக்சனுக்கு சொல்லணும்னா என்ன கருத்து சொல்லுவீங்க மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே